அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் எறும்பு, ஈ, பல்லி, எட்டுக்கால் பூச்சி அப்படின்னு நிறையா இருக்கும். அப்பப்போ சில பூச்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ஒரு உயிரினம் எப்போ பார்த்தாலும் செவுத்தில் எங்கேயாவது தொங்கிக்கிட்டோ ஊறிக்கிட்டோ போய்கிட்டு இருக்கும். அது என்னன்னு நமக்கும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சரி, அதை பற்றி யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தா எல்லா மொழியிலையும் வீடியோ இருக்குது, ஆனால் தமிழில் ஒரு வீடியோ கூட இல்லை. அதுக்காகத்தான் இந்த பதிவு. உங்கள் வீட்டில் இந்த உயிரினம் எப்பயாச்சும் ஊறிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இதோட பேர் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டர் பேக்வாம். இதுக்கான தமிழ் அர்த்தம் நான் தேடி பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு அது எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா அதை கீழே பதிவு பண்ணுங்கள். இதில் உலகம் ஃபுல்லாக மொத்தம் 1350 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்டர் பேக்வாமோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பெண் பூச்சி இதில் 200 முட்டைகள் வரை இடுமா. அந்த முட்டைகள் எல்லாம் குட்டி குட்டியாக சுவத்தில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம். அந்த முட்டைகள் காலப்போக்கில் ஒரு புழுவாக மாறும். அந்த புழு தன்னை சுற்றி ஒரு சில்க் கேஸை உருவாக்கும். அந்த சில்க் கேஸுக்குள்ளார அது குறைஞ்சது 2 மாதத்துலேருந்து 2.5 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குமா. இதோட சில்க் கேஸில் 2 வழியாகவும் அதனால் வெளியே வர முடியும். அதனுடைய பாதுகாப்புக்காக தான் அது அந்த சில்க் கேஸை உருவாக்குது. அந்த சில்க் கேஸுக்குள்ளார இருந்துக்கிட்டு தான் அதை இறைய தேடப்போவோம். அப்படி அது ஊறிக்கிட்டு இருக்கிறப்ப தான் நாம் அதை நிறையா முறை தான் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் கடைசியாக அது ரெக்கை முளைச்சி பெரிய பூச்சியாக மாறுது. இது நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சொல்லப்படுற 2 விஷயங்கள் என்னென்னா, அதுக்கான சூழல், அப்புறம் அதுக்கான உணவு. நம்ம வீட்டில் அதுக்கான சூழல், அதாவது ஈரப்பதம், மிதமான சூடு இருந்தால் இது நம்ம வீட்டில் தங்கிடும். அதுக்கான உணவு நம்ம வீட்டில் நிறையா இருந்தாலும் அது வந்து அங்கேயே தங்கிடும். இதுதான் இது நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான 2 முக்கியமான விஷயங்கள். இது போக இது வெளிச்சத்தால் ரொம்ப ஈர்க்கப்படுற ஒன்று. இரவு நேரத்தில் நம்ம ரொம்ப வெளிச்சம் அதிகமாக வச்சு லைட் போட்டிருந்தோம் அப்படின்னா இது அதை நோக்கி தான் வரும். இதுவும் ஒரு காரணம். இது அப்படி ஊறிக்கிட்டு போய் எதையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, செலந்தியோட வலை, அதாவது செலந்தி விட்டுட்டு போன ஒட்டடைன்னு சொல்கிற அந்த மாதிரி வலைகளை தான் இது போய் சாப்பிடும். அதுக்கப்புறம் இறந்து போன பூச்சி, நம்மளோட தலைமுடி, கம்பளி துணி, செடிகள், மணல், இது மாதிரியான விஷயங்களை தான் இது சாப்பிடுமா. சரி, இது துணிகளை சேதப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கம்பளி துணி வகைகளை மட்டும்தான் சாப்பிடும். அதுக்கு நைலான், காட்டன், பாலிஸ்டர் மாதிரி துணிகள்லாம் பிடிக்காது. அதனால கம்பளி துணி வச்சுருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பத்திரப்படுத்தி வைங்க. இது நமக்கு தீங்கு விளைவிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மனுஷங்களுக்கு தீங்கானது கிடையாது. இது நம்மளை கொட்டவோ கடிக்கவோ அல்லது ஏதாவது ஒரு வியாதியை பரப்பவோ செய்யவே செய்யாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்படியே விட்டிங்கன்னா நிறைய முட்டைகளை வச்சு பெருகிடும். அதோட முட்டைகள் உங்கள் வீட்டு சுவத்தில் எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது சீலிங்கை அல்லது சுவத்தை சேதப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான பதிவுகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்கள் நேரத்திற்கும் மிக்க நன்றி. வணக்கம்.